வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோடியை ஒன்றாக சந்திக்க முயற்சிப்போம் வாருங்கள், தமிழ் கட்சிகளின் தலைவர்களுக்கு விக்னேஸ்வரன் எம்பி அழைப்பு. குற்றவாளிகள் எவராக இருப்பினும் தப்ப முடியாது, ஜனாதிபதி ரணில் உறுதி. எவரும் பொய்யான பரப்புரை மூலம் மொட்டுவை வீழ்த்த முடியாது என்கின்றார் மெசல் ராஜபக்ஷ. மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த தீர்மானம், இந்தியாவும் சீனாவும் எதிர்ப்பு. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இதுவரை 9 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு. இலங்கை கடற்படையினரால் 19 இந்திய மீனவர்கள் கைது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் 40 கைதிகள் விடுதலை. ரஷ்யாவின் புனித போரை ஆதரிப்பதாக வடகொரிய ஜனாதிபதி அறிவிப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ஒன்றாக சென்று சந்திக்கும் முயற்சியை மேற்கொள்வோம் பாருங்கள் என்றும், அவர் நிச்சயமாக எங்களை சந்திக்க சம்மதிப்பார் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் என்று தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் எம்பி, தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா, ஃபிளட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் எம்பி, டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், இபிஆர்எஃப் தலைவர் ஸ்ரேஸ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கே இந்த கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். இதேவேளை நாம் யாரும் மோடியை தனித்தனியாக சந்திப்பதில் பயனில்லை, நீங்கள் ஒப்புதல் அளித்தால் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன் ஆகியோரையும் இந்த முயற்சியில் ஈடுபடுத்தலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் புதிதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 2 வழிகளில் விசாரணைகள் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அந்த விசாரணைகள் சுயாதீனமாக இடம்பெற அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பார்கள் என்று நம்புவதாகவும், விசாரணைகளின் முடிவின் பிரகாரம் குற்றவாளிகள் எவராக இருப்பினும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கான உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். அதற்கு முன்பாக ஆளுங்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் சிலரை அவர் சந்தித்து உரையாடிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். நான் நாட்டின் தலைவர், நாட்டுக்கும் அரசுக்கும் அவகீர்த்தி ஏற்பட ஒருபோதும் இடமளியேன். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் புதிதாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட தரப்பினர் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இது அவர்களின் கருத்து சுதந்திரம், அதில் நான் தலையிட மாட்டேன். எனினும் அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையில் குழு ஒன்றை நியமிக்கவுள்ளேன். அதேவேளை நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட உள்ளது. இந்த இரு குழுக்களின் விசாரணை அறிக்கைகளும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இதில் ஒளிவு மறைவு எதுவும் இருக்காது. அன்று சர்வதேச விசாரணைக்கு எதிராக கோஷம் எழுப்பிய ஒரு சில தரப்பினர் இன்று சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோருவது வேடிக்கையாக உள்ளது. எந்த விசாரணை நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் அரசியல் பயணத்தை முடக்கும் வகையில் உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் மீண்டும் பொய்ப்பரப்புரைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும், இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் மொட்டுக்கட்சியை வீழ்த்த முடியாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான பெசல் ராஜபக்ஷ சூளுரைத்தார். தாங்கள் போட்ட தாளத்துக்கு ஆடவில்லை என்ற காரணத்திற்காகவே ராஜபக்ஷாக்களை சில சர்வதேச நாடுகள் பகைத்தன. அவர்கள் போடும் தாளத்திற்கு ஆட ராஜபக்ஷாக்கள் பொம்மைகள் அல்லகன்றும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்றும் ஒரு சில சர்வதேச நாடுகள் மொட்டுக்கட்சியையும் ராஜபக்ஷர்களையும் அடியோடு வீழ்த்தும் நோக்கில் செயற்படுகின்றன, ஆனால் அவர்களின் நிகழ்ச்சிகள் ஒருபோதும் வெற்றியளிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மொட்டுக்கட்சியோ அல்லது ராஜபக்ஷாக்களோ குண்டு தாக்குதல்களை நடத்தி ஆட்சியை பிடிக்கவில்லை. பல லட்சம் மக்களின் ஒருமித்த ஆணையுடன் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் வந்தோம். அந்த ஆணையை நாம் இன்னமும் இழக்கவில்லை. மீண்டும் ஒரு தேர்தல் நடந்தால் எமக்கான மக்கள் ஆணை நிரூபணமாகும் என்றும் பெசல் ராஜபக்ஷ மேல் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான விவாதம் இடம்பெற்ற போது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்று இந்தியாவும், இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டுமென்று சீனாவும் வலியுறுத்தியுள்ளன. மனித உரிமைகள் தொடர்பாக தனது பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்தை கோரும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை ஆணையாளரின் அறிக்கையை இலங்கை அரசாங்கம் முற்றாக நிராகரித்துள்ளது.
இந்நிலையில் பல நாடுகளும் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்து எழுத்து மூலமாக தனது அறிவிப்பை முன்வைத்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் பிரதி ஆணையாளர் நடால் நஷீப் மனித உரிமை மீறல்கள் குறிப்பாக 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்த விசாரணைகள் மற்றும் வழக்குகளை விரைவுபடுத்துமாறும் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். இந்த அறிக்கைக்கு பதிலளித்த ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஹிமாலய சுபாஷினி அருணதிலக்க எழுத்து மூல புதுப்பிப்பு அதன் தீர்மானம் மற்றும் பரிந்துரைகளை நிராகரிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். கொக்கத்துடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணி நேற்றைய தினம் 7வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் விடுதலை புலிகளின் சைனட் குப்பியொன்றும் 2 இலக்க தகடுகளும் மீட்கப்பட்டன. இந்நிலையில் 7 நாட்கள் அகழ்வாய்வு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 9 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த அகழ்வாய்வு பணிகளுக்கென 5.7 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அந்த நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி கடந்த வாரம் அகழ்வு பணிகள் மேற்கொள்ள முடிந்ததுடன் இந்த வாரமும் அகழ்வு பணியை மேற்கொள்ள உள்ளதாகவும் தொடர்ந்தும் அடுத்த வாரமும் நீதிமன்றம் உத்தரவிட்டால் அகழ்வாய்வுகளை மேற்கொள்ள நிதி போதுமானதாக உள்ளதாகவும் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி தகவல் தெரிவித்தார். இதேவேளை இந்த விடயின் தொடர்பில் கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா, இந்த அகழ்வு பணி இந்த காலப்பகுதியில் நாங்கள் வரையறுத்து கூற முடியாதுள்ளது. ஏனென்றால் இந்த புதகுழியில் உள்ள எலும்புக்கூடுகள் மிக நெருக்கமாக ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவாறுள்ள இருக்கின்றன. அதன் காரணமாக அவற்றை எடுக்கிறதுக்கு அதிக அளவு நேரம் செலவாகின்றது. சில சமயங்களில் ஒரு நாளில் 1-2 தான் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ முக்கியமாக நாங்கள் இந்த மண்ணால் எடுக்கப்பட்ட இந்த குழியில் உள்ள முழு இதையும் எடுத்தால் தான் ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரலாம். அப்போ காலவரையே நாங்கள் சொல்கிறது கஷ்டமாயிருக்கு. ஆனால் ஒரு சில வாரங்கள் நீடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஏற்கனவே தோண்டப்பட்ட உள்ள இடத்துல உள்ளவற்றை எடுப்பதற்கு அதனால் நாங்கள் அகலித்து பார்த்தோம்னா அது எங்களுக்கு தெரியல. அகலித்து போக எவ்வளோ தூரம் போகும்னு அதை பற்றி கூற முடியாது. தகட்டில் இருக்க விவரங்கள் ஒரு சில நாட்களில் உங்களுக்கு முற்றுமுழுதாக அறிய தருவது. இப்பொழுது அது சம்பந்தமாக இந்த காலப்பகுதிக்குரியது என்றதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாத்தியமான கலந்துரையாடல்களை அடுத்து தொடரோந்து இயந்திர சாரதிகள் முன்னெடுத்த பணி புறக்கணிப்பு நேற்றைய தினம் மாலை கைவிடப்பட்டது. நேற்று மாலை தொடரோந்து துறைகள் அதிகாரிகள் மற்றும் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டவர்களுக்கு மத்தியில் இடம்பெற்ற சந்திப்பின் போது சாதகமான இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளது. 5 வருடங்களாக தாமதமாகியுள்ள தரமுயர்வை விரைவுபடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தே தொடரோந்து இயந்திர சாரதிகள் நேற்று முன்தினம் தொடக்கம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை தொடரோந்து சாரதிகளின் பணி புறக்கணிப்பு காரணமாக நாடளாவிய ரீதியாக உள்ள தொடரோந்து நிலையங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பை வழங்குமாறு காவல்துறை அதிபர் ஆலோசனை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் மாணவர் வரவேற்பு பாதையில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் 2021 வருடத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய வவுனியா பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாக்கியுள்ள பிரயோக விஞ்ஞான பீட மாணவர்களை உள்வாங்கும் நடவடிக்கை வவுனியா பல்கலைக்கழகத்தில் நேற்று முன்தினம் முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த மாணவர்களை வரவேற்கும் முகமாக பல்கலைக்கழக விடுதி மற்றும் அதனுடன் இணைந்த பகுதியில் வரவேற்பு பாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த பாதையில் சிங்கள மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆங்கில மொழியும் காணப்படுகின்றது. தமிழ் மொழி முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விடயம் குறித்து சமூக ஆர்வலர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் விசனம் வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் துடுப்பாட்டம் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு ஒருபோதும் தடை விதிக்கவில்லை, அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர் முத்தையா முரளிதரன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார். துடுப்பாட்டம் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் ஒருபோதும் தடை விதிக்கவில்லை என்பதுடன் விளையாட்டுத் துறைசார் செயற்பாடுகளுக்கு அவர்கள் எந்தவிதமான பாதிப்புகளையும் செய்யவில்லை. அவர்களின் குறிக்கோள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை என்பனவே. இந்நிலையில் அவர்கள் சாதாரண மக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதேவேளை குறித்த காலப்பகுதியில் யார் அரசியல்வாதிகள் யார் சாதாரண மக்கள் என்று அறியாத பாதிக்கப்படுகின்ற நிலைதான் 30 வருடங்களாக இலங்கையில் காணப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து ஒரு பெண் கைதி உட்பட 40 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் நல்லையா பிரபாகரனின் ஆலோசனைக்கு அமைவாக இடம்பெற்ற கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்ற நிகழ்வில் பிரதமர் ஜெயிலர் ஏ பி பானுக தயந்த சில்வா உட்பட
பலரும் கலந்து கொண்டனர். சிறு குற்றம் புரிந்த தண்டனை பணம் செலுத்தாத கைதிகளே நேற்றைய தினம் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நுரலியா கட்டன் கொழும்பு பிரதான வீதியில் அவிசாவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அவிசாவளை கிரீவந்தள பகுதியில் நேற்றைய தினம் இரவு பாரிய மரம் ஒன்று பிரதான வீதியில் விழுந்துள்ளமையினால் அந்த வீதியின் ஊடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த மரம் அந்த வீதியின் ஊடாக பயணித்த முச்சக்கர வண்டியொன்றின் மீதும் ஸ்கூட்டி மோட்டார் சைக்கிள் ஒன்றின் மீதுமே முறிந்து விழுந்துள்ளது. இதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவரும் மோட்டார் சைக்கிள் பயணித்த ஒருவரும் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மரத்தை அகற்றும் பணிகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 19 பேர் நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போதே குறித்த கடற்படையால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை 3 படகுகளுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் காங்கேசந்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வருகின்ற நடவடிக்கையினை கடற்படையினர் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட நிர்வாகத்தின் எந்தவொரு அனுமதியுமின்றி மத்திய அரசால் அண்மை காலத்தில் 4 மதுபான சாலைகள் யாழ் மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசு அதிபர் சிவபாத சுந்தரன் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் குற்றங்கள் தொடர்பாக அதிகாரிகள் மட்ட விசேட கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். இதற்கமைய சண்டலிப்பாய் சங்கானை யாழ்ப்பாணம் பிரதேசியலாளர் பிரிவுகளில் இந்த 4 மதுபான விற்பனை நிலையங்களும் திறக்கப்பட்டுள்ளதாகவே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மதுபான சாலைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் எந்தவிதமான அனுமதியையும் வழங்கவில்லை. அதனால் ஆலயங்கள் பாடசாலைகளின் அருகில் இவை திறக்கப்படுவதாகவே முறையிடப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பூர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தர்மன் சண்முகரட்னம் இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார். சிங்கப்பூரில் கடந்த 1 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்திய வம்சாவளியும் தமிழருமான தர்மன் சண்முகரட்னம் 70.4% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து சிங்கப்பூரின் 9வது ஜனாதிபதியாக அவர் இன்று பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊரல பகுதியை பூர்வீகமாக கொண்ட தர்மன் சண்முகரட்னம் சிங்கப்பூர் நாட்டின் நிதி அமைச்சராகவும் துணை பாதுகாப்பு அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பதவி வகித்து வந்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கேபினட் அமைச்சர் பதவியில் இருந்த தர்மன் சண்முகரட்னம் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்குலகம் உடனான ரஷ்யாவின் போரை ஆதரிப்பதாக வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். வடகொரியாவிலிருந்து தொடர்ந்து பயணமாக ரஷ்யா சென்ற வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜாங் உன்னுக்கு பிரிமோக்ஸ்கி கிராய் தொடர்ந்து நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நிலையத்திலிருந்து வோஸ்ட்ரோஸ்டி சென்ற கிம் ஜாங் உன் ரஷ்ய ஜனாதிபதி புதினை வரவேற்றுள்ளார். இதன் பின்னர் வோஸ்ட்ரோஸ்டியில் உள்ள ராக்கெட் ஏவுதளங்களை ஜனாதிபதி புதினுடன் சென்ற கிம் பார்வையிட்டுள்ளார். இந்நிலையில் ராணுவம் தொடர்பாக ஹிமுடன் விவாதிப்பீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இருவரும் அனைத்து விவகாரங்களையும் விவாதிப்போம் என்று ஜனாதிபதி புதின் தெரிவித்தார். இதேவேளை ரஷ்யாவின் புனிதப் போரை ஆதரிப்பதாக வடகொரிய ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய திருவிழாவில் 20:10 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.